ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்புடன் ஆர்த்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அமேசானில் அஃபோர்டபுளாக இருக்க ஸ்டேஷ்னரி திங்ஸை வந்து உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்யூச்சரில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் இந்த டைமில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம எவ்வளோ பேர் வந்து மேக்ஸிமம் வந்து அசைன்மெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரோரிட்டோ ஜெல், அதாவது நம்ம ரோரிட்டோ ஜெல் பென் பார்த்துருக்கோம். இது வந்து ரோரிட்டோட மேட்ரிக்ஸ் பென். இது வந்து ரீசெண்டாக வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 45 அப்படி இருக்கும். அந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வாங்கிக்கிட்டால் தான் எல்லாமே உண்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாதவங்களாம் இருக்காங்க, கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பென் ரெனால்ட்ஸோட மேட்ரிக்ஸ் பென். நம்மளுக்கு ரெனால்ட்ஸோட மேட்ரிக்ஸ் பென் வச்சுருந்தாலே வந்து ஒரு தனி கெத்து இருக்கும். ஸோ வந்து ரெனால்ட்ஸ் பென்லாம் யாரெல்லாம் அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் யாருக்கு எவ்வளோ மேஜர் ஓட்டு வருதுன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 45-50 வந்து கடையில் விற்கிறாங்க, பட் வந்து எம்ஆர்பி கம்மியாக தான் விற்கணும் ஆக்சுவலாக. ஸோ வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போது ரீசெண்டாக வந்து அதோட ப்ரைஸ் வந்து 40, பட் நான் வாங்குறப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து 35-37 ருபீஸ் இருந்துச்சு. இந்த ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அசைன்மெண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறவங்களுக்கும் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த பெண்ணை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம நிறைய அசைன்மெண்ட்ஸ் எழுதுவோம், ஸோ கை வலிக்கிறோம்னால இந்த பெண் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ். ஸ்டிக்கி நோட்ஸ்னால் என்னென்னு கேட்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோஸ் போட்டுக்கலாம். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து மோஸ்ட்லி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப கீப் நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ். இதில் மொத்தம் வந்து 200 சம்திங்ஸ் இருக்கும் ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இதுவும் நம்மளுக்கு வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் அமேசான்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக் பென்ஸ். ஸ்டிக் பென்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் நான் வாங்கியிருந்தேன். மொத்தமாக வந்து 10 பென்ஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு வந்து நம்ம ஷாப்பில் விற்கிறாங்க. நான் வந்து அமேசானில் 85 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ஒரு பென் வந்து 10 ருபீஸ்னால் 10 × 10 பார்த்துக்கோங்க, 100. ஸோ வந்து அமேசானில் வந்து இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம 20-20 சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து 5 பென் வாங்கியிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து 100 ருபீஸ் சேவ் ஆகும்ல. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அமேசானில் வாங்குறது கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டிக் பென்ஸ் வச்சு நிறையா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டிக் பென்ஸில் நீங்கள் எழுது பழகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் லுக்காக இருக்கும். நோட் எடுக்க பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கலர்ஸ் கலர்ஸாக நம்ம எழுதும் போது நம்ம மைண்டில் இருக்க வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நம்ம படிக்கப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டென் பென், கிளாஸ்மேட்டோட ஆக்டென் பென். இதில் வந்து 10 பென்ஸ் கூட ப்ளஸ் 1 பென் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பென்னோட விலை வந்து 10 ருபீஸ். அப்போ 10 × 10 100 ருபீஸ் இருக்கும். கடையில் வந்து 100 ருபீஸ் இந்த செட்டு ஃபுல்லாக, பட் வந்து நான் அமேசானில் வந்து 85 ருபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம 15 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆக்டென் நியோஜென் பென் வந்து நம்ம கலர் பென்னுன்னு நினச்சிடாதீங்க, நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லோவோட 10 ருபீஸான பால் பாயிண்ட் பென். இது எக்ஸாம் பென்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எழுதும் போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதுறவங்களுக்குலாம் வந்து நிறைய பென்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஹைலைட்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில், பிகாஸ் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை வந்து நோட் பேடில் எது வந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும், இல்லை வந்து ஏதாவது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஷெட்யூல் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட் பேடில் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் பவுச். பென்சில் பவுச்சஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலன் பவுச் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அமேசானில் பார்த்தது வந்து ஒரு மாதிரி ஒரு டாக் பவுச். அது வந்து 299 போட்டிருந்தாங்க. நான் இது வந்து 150 ருபீஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஸோ வந்து நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன்.
இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.